வணக்கம். இன்றைக்கி ஷாரதா கைவண்ணத்தில் ஒரு ட்ரெஸ் மேக்கிங் பார்க்க போகிறோம். என்னோடய லிட்டில் கேர்ளுக்கு வந்து பர்த்டே அவளுக்கு, ஸோ அவளுக்காக வந்து நான் ஒரு ட்ரெஸ் வந்து தைச்சேன். ஸோ அந்த ட்ரெஸ் வந்து எப்படி நான் வந்து தைச்சேன்னு உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு, யார் யார் இன்னும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். சில்ட்ரனோட ட்ரெஸ் நம்ம எடுத்துக்கிட்டோமா, ரெண்டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அப்பர் சைட்டு, இன்னொன்று வந்து லோவர் சைட்டு வரும். இப்போ வந்து நம்ம பக்கத்து வந்து அப்பர் சைட், அது வந்து என்னதுன்னா ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் லைன் இல்லாட்டி ஷோல்டர்லேருந்து சேஸ் லைன் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். இங்கே நான் மெஷர்மெண்ட் உங்களுக்கு வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சேம் டைம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து லைனிங் வந்து செட் பண்ணணும். ஃப்ரண்ட் சைட்டும் சரி பிஹைண்ட் சைட்டும் இந்த மாதிரி நான் வந்து லைனிங் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த லைனிங் வந்து இப்போ வந்து நான் தைச்சிட்டு உங்கள்கிட்ட நான் ஷோ பண்ணுறேன். ஃப்ரண்ட் சைட்டும் சரி பேக் சைட்டும் வந்து இந்த மாதிரி தைச்சி நம்ம வந்து திருப்பிட்டு நல்லா வந்து அயன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா சிட் பண்ணணும் அந்த நெக் லைனு. இதே மாதிரி தான் பின்பகுதியும். பின்பகுதி வந்து இன்றைக்கி நான் வந்து பட்டன் வந்து வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து ரெண்டாக வந்து நம்ம வந்து கட் பண்ணியிருப்போம். இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் சைட் வந்து லோவர் சைட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த லோவர் பார்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா வந்து 6 inches வந்து நான் வந்து விட்டு துணியை வந்து கட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து நான் வந்து பாக்ஸ் ப்ளீட் ஸ்டைலில் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ட்ரெஸ். இந்த ட்ரெஸ் வந்துட்டு அந்த ஓவரலி அந்த வேஸ்ட் லைனுக்கு வந்து முக்கால் பகுதி வந்து திக் பண்ணிவிட்டு கால் பகுதியில் வந்து இந்த பாக்ஸ் லைனை வந்து நம்ம வந்து அழகாக வந்து தைச்சிட்டு இந்த மாதிரி மேல் பகுதியை வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். இதுதான் இதோட பியூட்டியே. ஒரே ஒரு சிம்பிளான ஒரு பாக்ஸ் ப்ளீட் தான் வந்து நம்ம இங்கே செய்ய போகிறோம். இப்போ இந்த பாக்ஸ் ப்ளீட்டை வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன். அது வந்து தைச்சிட்டு பிறகு அப்பர் சைட்டு வடை அந்த ஃப்ரண்ட் சைட்டை வந்து நம்ம வந்து இப்போ அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ அட்டாச் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நான் பேக் சைட்டும் சரி ஃப்ரண்ட் சைட்டும் வந்து அட்டாச் பண்ணிவிட்டேன். இப்போது இதுதான் வந்து இந்த சைட். இப்போ எவ்வளோ வந்து க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கு அடுத்து வந்து நான் ரெண்டு பட்டன்ஸ் வந்து பின் பகுதியில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ பட்டனும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நான் வந்து பூ தைக்க போகிறேன். பூ தைக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்குவேர் ஷேப்பில் வந்து ரெண்டு மெட்டீரியல் நாங்கள் மெஷர்மெண்ட்டும் நான் உங்களுக்கு இங்கே சேர்த்துருக்கேன். அதே மாதிரி அந்த கீழுக்கு வந்து அந்த ரிப்பனுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ரெண்டு பீசஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு பிறகு நம்ம வந்து அதை சுற்றி வந்து தைச்சிட்டு பிறகு பூ வந்து ரெடி ஆக்கிடலாம். ரெடி ஆக்கிட்ட பிறகு இந்த மாதிரி அந்த ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம பிடித்த இடத்துல வந்து அந்த பூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு கை டைல் போட்டு நம்ம பின் பகுதியிலேருந்து மின் பகுதிக்கு வந்து இந்த மாதிரி தைச்சிடலாம். இந்த ட்ரெஸ் அவளுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அவள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி இந்த பர்த்டேவை வந்து அவள் கொண்டாடனா. இந்த ட்ரெஸ் மேக்கிங் வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஷாரதா இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.